வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிக்னஸ். நம்ம வீடியோவில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டேஸ் நம்ம விட்டால் கூட அது அப்பர் சைடு போய் ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. உடனுக்குடன் நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 9 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா டிசைட் பண்ணிட்டேன். நம்ம மணிக்கு ஒரு கேரண்டியான ஸ்டாக் தான். 1 வீக்காக பார்த்திங்கன்னா 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக 47% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 மந்தாக 64% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. 6 மந்தாக 59% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 இயராக பார்த்திங்கன்னா 110% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. 2 இயராக 192% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. 3 இயராக 26% தான் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. 3 இயராக 26%னாலையும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து வந்துட்டுருக்காங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 7 கோடி நெட் சேல் பண்ணவங்க இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 11 கோடி நெட் சேல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணல. டோட்டல் கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் எல்லா அமௌண்ட்டையும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 1 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. பட் அதிகமாக பிஃபரோட கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. கடனே இல்லாத ஒரு ஸ்டாக்குங்க. நல்லா மானிட்டர் பண்ணுங்கள். கடனுங்கிறது சுத்தமாக கிடையாது இந்த ஸ்டாக்கில். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 3.3 பில்லியன். வால்யூம் பாருங்கள் 11,13,788. நல்ல ஒரு பையிங் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 61.67. இந்த ஸ்டாக்கில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா பி ரேஷியோ தாங்க 61 புள்ளிகள் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒரு ராங் லைலி கொண்டு போனால் ஒரு ஷார்ட் டைமில் புக் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரியலி பற்றி பிஇ பார்த்தீங்கன்னா 54.13. ஏர்னிங் பர் ஷேர் 0.15. ரெவன்யூ 425.19 பில்லியன். பிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 1.04. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களை ஓன் இஸ்யூ ஓன் இம்பேக்ட் வச்சு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. டிவிடன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டாக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 30 பைசா வந்து டிவிடன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2 ரூபா. நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் இவங்களோட ரிசல்டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10 இவங்க ரிசல்ட்டை புக் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. கம்பெனி நான் பிஃபேவரோ சொன்ன மாதிரி கடன் இல்லாத ஒரு கம்பெனி. இவங்க லாஸ்ட்டு 2 இயராக இவங்களோட நெட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்து மட்டும் 20% மேலே இன்வெஸ்டருக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. மீடியம் அண்ட் லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த கம்பெனியில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. பி ரேஷியோ மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம மானிட்டர் பண்ணணும். இந்த ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா IL&FS அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தெளிவாக பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா IL&IS இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டாக்கோட நேமுங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கரண்டா மார்க்கெட்டில் 9 ரூபாய் 65 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கி நல்ல ஒரு அப்பர் சர்க்கியூட் தான். 5% வரைக்கும் ப்ராஃபிட்டை இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னு பார்க்கும்போது நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி 50 இருக்காங்க ப்ரொமோட்டர். ஸோ பையபிள் தான். ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம பை பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் பாருங்கள் 9% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர் அண்ட் அதர் பார்த்திங்கன்னா 40% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போவே இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணால் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். இந்த ஸ்டாக் பாருங்கள் கரண்டா மார்க்கெட்டில் 9 ரூபாய் 65 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இவங்களோட 5 டே கேண்டில்ஸ்டிக்கை பாருங்கள். இன்வெஸ்டர் நல்லா எப்படி பை பண்ணி நல்லா அப்பர் சைட் போயிட்டுருக்காங்கன்னு இந்த கேண்டில்ஸ்டிக்கை பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். இவங்க 10 ரீச் பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரி இவங்களோட ப்ராஃபிட்டு இதுக்கடுத்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டு 11 ரூபா 50 பைசாவில் இருக்குது. ஸோ இவங்க ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 11 ரூபா 50 பைசா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்னும் ஒரு 45 நாளிலே இந்த ஸ்டாக்கில் நம்ம இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். இல்லை இந்த ஸ்டாக்கை நான் ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு மேலே ட்ரேடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் 80 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகும். நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. கடனே இல்லாத ஒரு ஸ்டாக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை நோக்கி தான் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க.